إن الحمد لله نحمده ونستعينه ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த மாதிரி இப்போதைய முஸ்லிம்களுக்கு வாழ்வது ஏன் சிரமமாக இருக்கின்றது என்பது அடுத்த கேள்வியாகும். நிச்சயமாக அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து இஸ்லாம் என்ற வாழ்க்கை திட்டத்தை தனது உள்ளத்தால் ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமுக்கு நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தது போன்று இன்று வாழ்வதில் எந்த சிரமமும் கிடையாது. அவ்வாறானவர்கள் இன்றும் நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நாம் நபி அவர்களுடைய காலத்திலே எப்படி இஸ்லாம் நபி அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டது, அதனை எப்படி அன்றைய முதல் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் கூட்டமைப்பிலே இணைந்து கொண்ட ஒவ்வொரு முஸ்லிமும் பின்பற்றினார்கள் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படையிலே ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகின்றோம். முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தீனை பற்றி சொல்லுகின்றார்கள், இன்ன தீன யுஸ்ருன், இந்த கொள்கை இந்த மார்க்கம் இலகுவானது. யாராவது அவராக இந்த தீனை சிரமப்படுத்தினால், கஷ்டமாக்கிக் கொண்டால், அது அவரையே மிகைத்துவிடும். எனவே நீங்கள் சரியானதை செய்யுங்கள், முழுமையாக நீங்கள் அதனை அழகுறச் செய்வதற்கு நீங்கள் முயற்சியுங்கள், நல்லவை செய்வோருக்கு நன்மாராயம் கூறப்பட்ட விடயங்களை கொண்டு நீங்கள் அவற்றை சொல்லுங்கள், ஆர்வமூட்டுங்கள். காலையிலே, மாலையிலே, இரவையிலே என ஓரளவுக்காவது நீங்கள் அந்த நேரங்களில் இருந்து பிரயோஜனம் அடையுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது இந்த இஸ்லாம் என்ற கொள்கை மிக இலகுவானது. ஆனால் மனிதர்கள் இந்த இஸ்லாத்திலே இல்லாத சட்டதிட்டங்களை இஸ்லாம் என புகுத்துவது நடக்கின்றது, அதனை மாற்றுவது நடக்கின்றது. எனவே இப்படி யாராவது மாற்றினால் அவரால் அந்த சட்டத்தை பின்பற்ற முடியாமல் போகின்றது. உண்மையான இஸ்லாம் என்பது அதன் உரிய முறையில் விளங்கி அதனை பின்பற்றுவது என்பது மிக மிக இலகுவானது. மிகச் சொற்ப கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் ஒரு முஸ்லிமுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றை சரியாக நீங்கள் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று உச்சக்கட்ட ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம், அதாவது மேலதிகமாக செய்ய வேண்டிய நலவுகள், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு உயர்ந்த முஸ்லிம் என்ற நிலைக்கு தன்னை ஆக்கிக் கொள்வதற்கு அவசியமான விடயங்கள், அதனை இலட்சியமாக கொண்டு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதே போன்று உங்களை அந்த முயற்சியிலே ஆர்வப்படுத்தக்கூடிய ரீதியிலே, பிறரையும் ஆர்வப்படுத்தக்கூடிய ரீதியில் ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய நலவுகள், அந்த நலவுகளை நீங்கள் பரப்புங்கள், அந்த செய்திகளை சொல்லுங்கள். அதே போன்று உங்களுடைய காலை, மாலை, இரவு என்று இப்படியான நேரங்களிலிருந்து எந்த அளவு ஒரு சிறந்த முஸ்லிமாக வாழ்வதற்கு உங்களுக்கு
அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று அழகாக சொன்னார்கள். எனவே நபியுடைய காலத்திலே இருந்த அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட தூய்மையான தீனிலே எந்தவித கூடுதல் குறைவும் இல்லாமல் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து ஒரு முஸ்லீமாக வாழ விரும்புகின்றவர்களுக்கு இன்றும் எந்த சிரமமும் இல்லாமல் வாழலாம். நிபந்தனை, அவர்களாக இந்த தீனிலே இல்லாத சட்டங்களை போட்டு புகுத்தி அவற்றை இஸ்லாம் என நினைத்து அவர்கள் செயல்பட விரும்பினால் அவர்களுக்கு சிரமமாகிவிடும், அவர்களுக்கு அந்த தீனை பின்பற்ற முடியாமல் போய்விடும் எனத்தான் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இன்று இஸ்லாம் என்ற பெயரிலே சமூகத்திலே மிக 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 அதிகமானவர்கள் இஸ்லாத்தில் இல்லாதவற்றை புகுத்தியிருக்கின்றார்கள், இஸ்லாத்தில் உள்ளதை புறக்கணித்து வாழுகின்றார்கள். எனவே சுருக்கமாக சொல்லுவதென்றால், நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் இல்லாமல் முஸ்லிம்களாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயல்படுகின்றார்கள். எனவே உலக ரீதியிலும் மார்க்க ரீதியிலும் பல முரண்பாடுகள், பல தவறுகள், சரியான விளைவுகள் அதிலிருந்து வெளிப்படாத நிலை என்று பல சிரமங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், இந்த சமூகம் பல கூறுகளாக, பல பிரிவுகளாக, பல அமைப்புகளிலே சிதறிவிடும். அதிலே ஒரு கூட்டம் சரியாக அவர்கள் நடப்பார்கள் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். சில காலங்களிலே அப்படியான ஒரு கூட்டம் இல்லாத நிலை கூட ஏற்படலாம் என்பதை குறிப்பிட்டார்கள். எப்படியோ தூய்மையான எண்ணத்தோடு, படைத்தவனின் திருப்தி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்ற நபி அவர்களால் கற்றுத்தரப்பட்ட, நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அந்த நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த தூய்மையான இஸ்லாம், கூடுதல் குறைவில்லாமல் அதனை இன்று ஒருவர், அன்று நபி அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்கள் பின்பற்றியது போன்று பின்பற்ற விரும்பினால் இன்றும் பின்பற்றலாம், எந்த சிரமமும் கிடையாது. நாம் அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தீனிலே உள்ளதிலே எந்த கூடுதல் குறைவும் இல்லாமல் நான் அதனை ஏற்று செயல்படுவேன் என்று ஒருவர் நினைக்க வேண்டும். அப்படியானால் அவர்களுக்கு அன்றிருந்த முஸ்லிம்கள் வாழ்ந்தது போன்று இன்று வாழ்வதிலும் எந்த சிரமமும் கிடையாது. இஸ்லாம் என்பது கொள்கை, நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அதே போன்று அன்றாடம் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் அதில் இருக்கின்றன. அதே போன்று தன்னுடைய பண்புகளிலே வெளிப்படுகின்ற பண்புகள் என்றவை இருக்கின்றன. நபி அவர்கள் இரண்டு வகையான நிலைமையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒன்று, இந்த இஸ்லாத்தை சொல்ல முடியாமல், செயல்படுத்த முடியாமல் மாற்றானின் ஆட்சியின் கீழ், இன்னும் சொல்லுவதென்றால் இந்த உண்மைகளை வெறுக்கின்ற, அழிக்க நினைக்கின்ற சக்திகளின் கீழ் ஒரு நிலையிலே வாழ்ந்தார்கள். அதே நேரத்திலே இந்த சத்தியத்தை பிரச்சாரம் செய்து வளர்ந்து ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாளராகவும் வாழ்ந்தார்கள். இரண்டு நிலைகள். ஆரம்ப நிலையிலே உள்ளத்தளவில் உறுதியாக, உண்மையாக இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்தார்கள். நடைமுறையிலே எத்தனையோ இபாதத்துக்களை ஒழித்து செய்ய வேண்டிய நிலை, பகிரங்கமாக பிரச்சாரம் செய்ய முடியாத நிலை, இப்படி ஒரு காலத்திலே வாழ்ந்தார்கள். பிற்பட்ட காலங்களிலே வெளிப்படையிலும் தன்னுடைய இஸ்லாத்தை தான் விரும்புகின்ற, தான் ஏற்றுக்கொண்ட, தன்னுடைய கொள்கையை முழுமையாக வெளிப்படுத்தி சட்டதிட்டங்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சூழலிலும் வாழ்ந்தார்கள். எனவே இன்று நாம் நம்பிக்கை ரீதியாகவும், வெளிப்படையான இபாதத்துக்கள் செயற்பாடுகள் ரீதியாகவும் முழுமையான ஒரு முஸ்லீமாக வாழக்கூடிய சூழல் உள்ளவர்களும் இருக்கின்றார்கள், அது இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். எனவே சூழலின் காரணமாக செயற்பாடுகளிலே
வெளிப்படுத்த முடியாத நிலைகள் இருந்தாலும் தூய்மையான உண்மையான இஸ்லாம் உள்ளத்தை பொறுத்தது. எனவே உள்ளத்தளவில் இந்த சத்தியத்தை தூய்மையோடு ஏற்று நபியவர்கள் கொண்டு வந்த சத்தியத்திலே எவ்வித கூடுதல் குறைவும் இல்லாமல் நபியவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தது போன்று இன்று ஒருவர் நிச்சயமாக வாழ முடியும். அதே நேரத்திலே இஸ்லாம் காட்டுகின்ற பண்புகள், அந்த பண்புகளை வெளிப்படுத்துவதிலே எந்த ஒரு சூழலிலும் பெரும்பாலுமே சிரமம் ஏற்படுவதில்லை. உண்மை பேசுவது, களவு பொய் போன்ற தீய பண்புகளிலிருந்து விலகியிருப்பது, ஏழைகள் சிறுவர் உதவி தேவையானவர்களுக்கு உதவி செய்வது, இவ்வாறான பண்புகள் அது எவ்வளவு கெட்டவர்களுக்கு மத்தியிலும் அது மறுக்கப்படுவதில்லை. அதனை செய்கின்ற ஒரு முஸ்லிம் அதற்கு தாராளமாக இடம் இருக்கின்றது. எனவே இவ்வாறான பண்புகளை நாம் எந்த ஒரு நிலையிலும் வெளிப்படுத்தலாம். ஆகவே சுருக்கம் என்னவென்றால், நபியவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தது போன்று இன்றும் ஒருவர் விரும்பினால் வாழலாம். முக்கியம் என்னவென்றால், வெறுமனே முஸ்லிம் இஸ்லாம் என்பது இன்று ஒரு இனம் என்ற ரீதியிலே காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி அல்ல. நபியுடைய காலத்தில் நபி அவர்கள் கொள்கையை தெளிவுபடுத்தினார்கள். அதனை உண்மை என அறிந்தவர்கள், அதனை ஏற்றுக்கொள்ள விரும்பியவர்கள், அதன் மூலம் சுவனம் செல்ல வேண்டும் என்பதிலே உண்மையானவர்கள் வந்து இணைந்தார்கள். மிகச்சிறந்த சமுதாயமாக மாறினார்கள். அதேபோன்று இன்றும் ஒருவர் உள்ளத்தளவிலே உண்மையாக விரும்பினால் அவ்வாறு வாழலாம். ஆனால் நிலைமை என்னவென்றால், வாழையடி வாழையாக இந்த கொள்கை என்பது ஒரு இனமாக மாறிவிட்ட நிலையை காணுகின்றோம். தன்னுடைய கொள்கை என்ன என்பது தெரியாது. அல்லாஹ் தூதருக்கு கொடுத்தனுப்பிய செய்தி என்ன என்பது தெரியாது. அதனை கற்றவர்கள் என்ற ரீதியில் இருக்கின்ற உலமாக்கள் அதனை சரியாக போதிப்பது கிடையாது. இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு அதுதான் வேண்டும் என்று தேடுகின்ற தன்மை குறைவு, இப்படியான நிலைமைகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் இவற்றிற்கு மத்தியில் உண்மையான சரியான அந்த தீனை பின்பற்றக்கூடியவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அதனை விரும்புகின்றவர்கள் செய்ய வேண்டிய கடமை அவர்கள் அல்லாஹுடைய அல்லாஹ் காட்டிய வழி எது என்பது என்று தேட வேண்டும். அது அல் குர்ஆனிலும் சஹீஹான உண்மையான ஹதீஸில் மட்டும் இருக்கின்றது, அதற்கு வெளியே கிடையாது. அதனைத்தான் விட்டு செல்வதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதனை எடுத்து நடக்கின்றவர்கள் தங்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி வைத்துக் கொண்டால் நபி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தது போன்று இன்றும் வாழலாம். அதிலே எந்த சிரமமும் கிடையாது. நிர்பந்தத்தின் காரணமாக அரசாங்க சட்டங்கள் அல்லது சமூக அழுத்தங்கள் இப்படியான விடயங்கள் காரணமாக ஏதேனும் விடயங்களை செய்ய முடியாவிட்டால் இஸ்லாம் அதற்கு தாராளமாக இடம் கொடுக்கின்றது. எங்களுடைய உள்ளத்தளவிலே அல்லாஹுக்கு முற்றிலும் அடிபணிந்து அவனுடைய சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் முழுமையாக இருக்கும் என்றிருந்தால், அதனை செய்வதற்கு சாத்தியமான சூழலிலே தான் விருப்பத்தோடு அதனை செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கும் என்றிருந்தால், நிச்சயமாக அன்று வாழ்ந்த சமூகத்தை போன்று நாமும் அல்லாஹ்விடம் அங்கீகரிக்கப்படுவோம். இதனை அல் குர்ஆனிலே முன் சென்ற அந்த நபியுடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு கூட்டத்தினர் இவ்வாறு இருந்தார்கள், பின்னால் வரக்கூடியவர்களிலே ஒரு சொற்பமானவர்கள் இவ்வாறு இருப்பார்கள் என்பதை வாக்கியா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் விவரமாக கூறுகின்றான்.